ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த சில வாரங்களாக வியாதியோடு கொரோனாவில் ரொம்ப பலவீனப்பட்டிருந்தேன், வியாதிப்பட்டிருந்தேன். அந்த சமயத்தில் கேள்விப்பட்ட நீங்கள் எனக்காக ஜெபிச்சிங்க, உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் பர்டிகுலராக சில பல சபைகள் ஜெபித்தாங்க. எனக்கு தெரிந்த பல தமிழ்நாட்டிலிருந்து பல ஊழியக்காரர்கள், உலகத்தின் பல தேசங்களிலிருந்து மக்கள் தொடர்ந்து ஜெபிச்சு எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சில பேர் ஜெபிச்சு அவங்க தீர்க்கதரிசன வார்த்தைகளை எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனீங்க. உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் சொந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என் சூழலை என்னை பலப்படுத்தியது. நான் வியாதி நேரத்தில் பயந்திருந்த சமயத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஜபம் எனக்கு அரணாக இருந்துச்சு. உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஜபமும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாகவும் பலனாக இருந்துச்சு. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உயிரோடு வாழ்றதே ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை தான், புண்ணியம் தான். அவர் இரத்தத்தால் கர்த்தர் கொடுத்த ஒரு ஜீவனை வடிவமாக கர்த்தரை கொடுத்துருக்கிறார். அதில் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அந்த ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்காக திரும்பமாக பல மடங்கு வேகத்தோட ஞானத்தோட ஓடும்படியாக என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். அது மாத்திரமில்ல, இதை குறித்து பயப்படாதீங்க. இது ஆண்டவராக இயேசுக்கு இந்த வியாதி ஏற்கனவே சிலுவையிலே ஜெயிச்சிட்டாரு. ஆண்டவராக இயேசுக்கு உலகத்தில் இருந்தப்ப ஒருவருக்கும் வியாதியை கொடுக்கவே இல்லை. அப்போ இந்த வியாதிக்கு பின்னால் யார் இருக்குதா? இந்த வியாதிக்கு பின்னால் பிசாசு உலகம் இருக்குது. அந்த பிசாசு உலகத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, இயேசு நாமத்தினால பிசாசுகளை துரத்தணும், பிசாசு எதிர்த்து நிற்கணும், அவனை பலவந்தம் பண்ணி அவனை வந்து மிதிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியிருக்குது. என் ஆண்டவராக இயேசுக்கு எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டார். மரணத்தின் அதிகாரியான பிசாசானவனை தன்னுடைய மரணத்தில் ஜெயித்து அவர் மரணத்தின் திறவு கொள்ள அவர் பிடிக்கிட்டார். ஆகையால் இந்த சமயத்தில் விசுவாசிய நம்ம ஊழியக்காரங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக அவர் பட்சத்தில் இருக்கிறபடியால் கட்டாயம் நீங்கள் ஜெயிப்பீங்க. பிசாசை ஏற்கனவே அவர் ஜெயிச்சு மிதிச்சிட்டாரு. நீங்கள் செய்ய வேண்டியதுதான், அவர் நாமத்தில் பிசாசில் துரத்துங்க, எதிர்த்து நில்லுங்க, மிதிங்க, உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய பாதுகாப்பை தருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து வல்லமையாக நாம் ஜெபிக்கும் பொழுது, இந்த தாம்பர பட்டணத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது தாம்பர பட்டணத்தில் இருக்கிற வானமண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். வானமண்டலத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது பெரிய ஒரு சுகமளிக்கும் மண்டலத்தை நம்ம பட்டணத்தில் உருவாக்க முடியும். ஒருவரும் வியாதிப்பட்டு சாக முடியாதபடி காப்பாற்ற முடியும். இதுதான் என்னுடைய நோக்கம், இதுதான் என்னுடைய லட்சியம். மக்களை இயேசுக்கு கொள்ளை நோயினால வியாதினால பிசாசு நரகத்தை கொண்டு போகும்பொழுது நம்ம எப்படியாவது தாம்பரத்தில் அநேக துணிந்து வேலை செய்து அநேக மக்களை மோட்சித்து கொண்டு போகணும், அவங்க வியாதி இல்லாமல் சுகமாக வாழணும். இதுதான் நம்முடைய தேவனுடைய திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்துக்காக இணைந்து செயல்படுவோம். எல்லாரும் இணைவோம், ஜபத்தில் இணைவோம். நம்மளை யாரும் அசைக்க முடியாது. கர்த்தர் நிச்சயமாக ஜெயம் கொடுப்பார். பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், அவனால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஜெயிப்போம், ஜெபிப்போம், உழைப்போம், ஆத்மாதயம் செய்வோம். கர்த்தர் பெரிய கர்த்தர் செய்வார். ஆமென்.